என்னைக்காவது நீங்கள் பிஎம்டபிள்யூ ஷோரூம் இல்லைனா ஆடி இல்லை மெர்சிடஸ் பென்ஸ் ஷோரூம் போயிருக்கீங்களா? நீங்கள் அங்கே போகும்போது அந்த ஷோரூமோட மேனேஜர் இல்லைனா அந்த சேல்ஸ் ரெப்ரன்சிட்டி வந்து அவங்க போடுற ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா அது வந்து கோட்டாக தான் இருக்கும். அவங்க வந்து கேஷுவலோ இல்லை ஃபார்மல்ஸோ போட மாட்டாங்க. ஏன்னா த ப்ராடக்ட் விச் தே ஆர் செல்லிங் இஸ் த மோஸ்ட் ப்ரீமியம் பிராண்ட் இன் த வேர்ல்டு. அதாவது இந்த மெர்சிடஸ் பென்ஸ் கார், பிஎம்டபிள்யூ கார்லாம். அது பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து கேஷுவல் ட்ரெஸ் போட்டு அந்த காரை வித்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்க்கு வந்து அந்தளவுக்கு மதிப்பு இல்லை, ஏதோ ஒரு டூப்ளிகேட் கார் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கோட்டுக்காக அந்த கார் விற்கிறது இல்லை, அந்த கார் பக்கத்தில் நிற்கணும்னா இந்த மாதிரி கோட்டு போட்டு தான் இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அந்த காருக்கு மதிப்பு. அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் எந்த சோலார் பேனல் பக்கத்தில் நிற்கிறேன்னா க்ளூ தரேன், நீங்களே கண்டுபிடிங்க. த மோஸ்ட் எஃபிஷியன்சி சோலார் பேனல் இன் த வேர்ல்டு, பேனல் இன் த வேர்ல்டு, சரிங்களா? அடுத்த க்ளூ வந்து த கம்பெனி ஊ இன்ட்ரடியூஸ்ட் ஆஃப் கட் டெக்னாலஜி. இதுதான் ஆஃப் கட்டு. இந்த ஆஃப் கட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி பார்த்தா மற்ற கம்பெனிலாம் காப்பி அடித்தாங்க. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சோலார் பேனல், ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் இல்லை, ஸோ ஃபேவரட் சோலார் பேனல், வேறு யாரும் இல்லை, ஆர்இசி பேனல் தான், சரிங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம தாம்பரம் பக்கத்தில் உள்ள ராஜ கீழ்ப்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். கஸ்டமர் வந்து பர்டிகுலராக எனக்கு ஆர்இசி தான் வேணும், அதுவும் ஹெட்ரோஜங்ஷன் HJT அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பேனலோட பேர் வந்து, அந்த டெக்னாலஜி தான் வேணும்னு கேட்டதுனால நாங்கள் ஸ்பெஷலாக இதுக்காக இம்போர்ட் பண்ணி நாங்கள் இந்த பேனலை போட்டிருக்கோம். நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ஆர்இசி வந்து நாங்கள் போட்டுட்டோம். அது வந்து மோனோ கிறிஸ்டலின். என்னோட எல்லா வீடியோஸில் நான் வந்து ஒரு வேர்டு சொல்லுவேன், பார்க்காதவங்களுக்கு இப்போ அந்த கிளிப்பிங் காட்டுறேன் பாருங்கள். மோனோ கிறிஸ்டலின். இனிமேட்டு நீங்கள் ஒரு சோலார் பேனல் வாங்கணுன்றா அது மோனோ கிறிஸ்டலின் கண்டிப்பாக இருக்கணும். மோனோ கிறிஸ்டலின் பர்க் வித் ஆஃப் கட். என்னங்க பார்த்தீங்களா, இனிமேட்டு நீங்கள் சோலார் பேனல் போடணுன்னா அது வந்து மோனோ பர்க் கிடையாது, ஹெட்ரோஜங்ஷன். இப்போ நியூ டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஆர்இசி HJT என்ற ஹெட்ரோஜங்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப 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 டெக்னிக்கலாக சொல்லித்தரப்போகிறேன், சரிங்களா? திஸ் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னிக்கல் பீப்புள், சரிங்களா? மற்றபடி என்னோடய ப்ராஜெக்ட் இந்த வீடியோவில் காட்ட போகிறதில்ல. என்னோடய உங்களுக்கு இதே மாதிரி ஃபாரின் மேனுஃபேக்சர் சோலார் பேனல் வேணால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு சோலார் பேனல் போட்டுருவாங்க, பட் ஒன்லி ஃபார் சென்னைக்கு தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுத்த பேச போகிற ஒரு 5 நிமிஷம் ரொம்ப கவனமாக கவனிங்க. ஏன்னா நான் இப்போ ரொம்ப டெக்னிக்கலாக பேச போகிறேன். சில வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல் வேர்டாக இருக்கும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் எங்கெல்லாம் கிறிஸ்டலின் சிலிக்கான் சொல்கிறனோ அது வந்து இதை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து செல்லு, இது பேர் வந்து கிறிஸ்டலின் சிலிக்கான் சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து மோனோ கிறிஸ்டலின் யூஸ் பண்ணுவாங்க, இது ஹெட்ரோஜங்ஷன் பேனல். ஸோ இன்னொரு டேர்ம் வேர்டு யூஸ் பண்ண போகிறேன், தின் ஃபிலிம் டெக்னாலஜின்னு சொல்ல போகிறேன், பேச போகிறேன். சில வேர்டெலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அதெல்லாம் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கிறிஸ்டலின் சிலிக்கான் இருக்குதுல்ல அதுக்கு மேலே வைக்கிற லேயர், அது பேர் தின் ஃபிலிம் டெக்னாலஜி, சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், நல்லா பொறுமையாக நல்லா லிசன் பண்ணி கவனிங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் விட்டாலும் இந்த ஹெட்ரோஜங்ஷன் என்னன்னே புரிஞ்சிக்க முடியாது உங்களால். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டெக்னாலஜி, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வாட் இஸ் ஹெட்ரோஜங்ஷன்? ஏன் மோனோ கிறிஸ்டலின் கம்பேர் பண்ணும்போது ஏன் எல்லோரும் ஹெட்ரோஜங்ஷனுக்கு இப்போ போகிறாங்க? பாலி கம்பேர் பண்ணும்போது மோனோ கிறிஸ்டலுக்கு எல்லோரும் வந்தாங்க, நான் எப்பவுமே மோனோ கிறிஸ்டல் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போது மோனோ கிறிஸ்டலுக்கு அடுத்தபடியாக ஹெட்ரோஜங்ஷன் வந்துச்சு. மோனோ கிறிஸ்டலின் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரே ஒரு செல், கிறிஸ்டலின் சிலிக்கான், இது தான் கிறிஸ்டலின் சிலிக்கான் சொல்லுவாங்க, சரிங்களா? இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தின் ஃபிலிம் டெக்னாலஜி, அதாவது ஒரு மோனோ கிறிஸ்டலின் பேனல் வந்து ஒரே ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேனல் பில்ட் பண்ணாங்கன்னா அது மோனோ கிறிஸ்டலின். அதுவே ஹெட்ரோஜங்ஷனாக இருந்ததுன்னா அது மூணு லேயரை கம்பைன் பண்ணி பண்ணாங்கன்னா அது ஹெட்ரோஜங்ஷன் சோலார் செல்லுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். மேலே ஒரு லேயர் வைக்கிறாங்க, இது தான் வந்து கிறிஸ்டலின், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்டலின் சிலிக்கானா இதுதான், அதாவது இந்த சோலார் செல். இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தின் ஃபிலிம்னு சொல்லுவாங்க, அது ஒரு சிலிக்கான், அது ஒரு வகையான சிலிக்கான், அதை இது மேலே இப்படி வைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். எந்த அளவுக்கு தின்னாக இருக்கும்னா 1/10 ஆஃப் கிறிஸ்டலின் சிலிக்கானோட கம்மியாக இருக்கும், அப்படி இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி ஒரு தின் ஃபிலிம் எடுத்துக்கிறாங்க, இந்த கிறிஸ்டலின் சிலிக்கான் இருக்குல்ல, கிறிஸ்டலின் சிலிக்கானா இது தான் சொன்னேன், அது கீழே இது மாதிரி மறுபடியும் வைக்கிறாங்க. அப்போ இதால் என்ன ஆகுதுன்னா, என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஹெட்ரோஜங்ஷனால் ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்கிறேன்னே, 2 டெக்னாலஜிஸ் கம்பைன் டுகெதர் இஸ் கால் ஹெட்ரோஜங்ஷன், சரிங்களா? அப்போது இது ஒரு டெக்னாலஜி மோனோ கிறிஸ்டலின், இது ஒரு டெக்னாலஜி தின் ஃபிலிம் டெக்னாலஜி, இந்த ரெண்டு ஃபிலிம் டெக்னாலஜி சேர்த்து வைக்கும் போது அது ஹெட்ரோஜங்ஷன். இப்போ வந்து ஒரு சாதா சோலார் பேனல் மேலே, அதாவது ஒரு மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் மேலே
வெளிச்சம் விழும் போது அது எப்படி விழும்னா, சூரிய வெளிச்சம் இதான் வச்சுக்கோங்களேன், இது மேலே பட்டு 50% ஆஃப் த லைட் வந்து மறுபடியும் போயிடும், சரிங்களா, அதாவது டைவெர்ட் ஆகிடும், மீதி 50% மட்டும் தான் உள்ளே போகும். உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரே செல்லாக இருக்கிறதுனால, ஒரே லேயராக இருக்கிறதுனால பாதி வெளிச்சம் வந்து அதை தாண்டி கீழே போயிடும். அப்போ வந்து ரொம்ப எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு அப்டேட் பண்ணணுன்னா பேர்க்னு ஒன்று வந்தது, என்னோட எல்லா வீடியோஸும் சொல்வேன், பேர்க் வித் ஆஃப் கட்டு. ஸோ பேர்க் மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் அடிக்கும் போது அந்த மோனோ கிறிஸ்டலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக, அதுக்கு சன்லைட் வரும்போது எஃபிஷியன்சி அதிகமாகும், வாட்ஸ் அதிகமாகும். இதுதான் மோனோ கிறிஸ்டலின். இப்போ அப்படியே நம்ம தின் ஃபிலிம் டெக்னாலஜியாக ஹெட்ரோஜங்ஷனுக்கு வருவோம். இப்போது வெளிச்சம் மேலேருந்து வருது, சூரிய வெளிச்சம். இப்போ இந்த தின் ஃபிலிம் டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, இதுக்கு அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதிகமான ஃபோட்டான்ஸ், அதாவது ஃபோட்டான்ஸ்னால் சன்லைட் அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குன்னா, உள்ள அனுப்புகிற ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, பாசிவ் பாஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது அப்சர்வும் அப்சர்வும் பண்ணுது, பாஸும் பண்ணுது. ஸோ சூரிய வெளிச்சம் இது மேலே படும்போது பாதி லைட்டில் கொஞ்சம் லைட் இது அப்சர்வ் பண்ணிங்கன்னு கரண்ட் உற்பத்தி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது, மீதி 75% ஆஃப் த லைட் வந்து பாஸ் ஆகுது, பார்த்தீங்களா. அது கீழே இருக்கிற கிறிஸ்டலின் மேலே படுது, கிறிஸ்டலின் சிலிக்கான் மேலே பட்டு இது மோஸ்ட் ஆஃப் த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, மீதி சன்லைட் இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் கீழே கொஞ்சம் சன்லைட் போகுது இல்லை, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே ஒரு தின் ஃபிலிம் லேயரை வச்சு மறுபடியும் கீழே போகிற சன்லைட்டை பட்டு இதை அப்சர்வ் பண்ணிக்குது, இதை அப்சர்வ் பண்ணி இதையும் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ மூணுமே கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரான்ஸை நகர வச்சு அவுட்புட் வருது. இதால் என்ன ஆகுதுன்னா, இதால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, மூணு லேயர்லேயும் ஃபோட்டான்ஸ் பாஸ் பண்ணி கரண்ட் உற்பத்தி அதிகமாகிறதுனால இந்த பேனலோட எஃபிஷியன்சி அதிகமாகிடுது, சரிங்களா. இதுக்கு பேர் தான் ஹெட்ரோஜங்ஷன் சொல்லுவாங்க, சரிங்களா. ஒரு லேயர் இருந்ததுன்னா அது மோனோ கிறிஸ்டலின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டலின் சிலிக்கான் சொல்லுவாங்க. அதுவே மூணு செல் இருந்து மூணு லேயர் இருந்ததுன்னா அது பேர் ஹெட்ரோஜங்ஷன். இதுக்கு தான் இந்த ஹெட்ரோஜங்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா, சான்யோட் எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனி தான். அதை வந்து பேனசானிக் கம்பெனியும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டதுக்கப்புறமா பேனசானிக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹெட்ரோஜங்ஷன், HIT பேரில் பண்ணியிருந்தாங்க. பட் REC வந்து அது ஹெட்ரோஜங்ஷன்ற பேரில் பண்ணுறாங்க, HJT. வேர்ல்டுலேயே இந்த பேனசானிக் REC என்ற கம்பெனி மாதிரி தான் ஹெட்ரோஜங்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போது இந்த பேனலோட ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். இந்த பேனலோட VOC 53.2 தராங்க, அதிகமான VOC உள்ள பேனல் தான். ஸோ ஆஃப் கொடுக்குன்னு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா VOC வந்து அதிகமாக வச்சுக்கலாம், இன்வெர்டர் வந்து சீக்கிரமாக ஆன் ஆகிடும், உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி இந்த பேனலோட ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 9.68 இருக்கும் தராங்க. இந்த பேனலோட ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, இந்த பேனலோட டீக்ரேடேஷன் 0.25 தான் தருவாங்க. எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா 0.50 தான் ஆரம்பிக்கிறாங்க, அதாவது 0.5 வருஷம் இந்த பேனலோட டீக்ரேடேஷன் வந்து 0.5 இருக்கும் குறையும். பட் இந்த பேனலோட டீக்ரேடேஷன் 0.25 தான் குறையுது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு டீக்ரேடேஷன். இந்த பேனலோட எப்போவுமே ஒரு சோலார் கம்பெனி வந்து 10 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி, 25 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தருவாங்க. பட் REC த ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி விச் கிவிங் 25 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி ஆஸ் வெல் அஸ் 25 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. மற்றவங்ககிட்ட வாங்கினா 20 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி தான் கிடைக்கும், பட் எங்ககிட்ட வாங்கினா 25 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி கிடைக்கும். ஏன் எங்ககிட்ட வாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து REC ப்ரோ ட்ரஸ்ட்டில் வரோம், அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, வி ஆர் ஆத்தரைஸ்ட் REC சோலார் இன்ஸ்டாலரில் வரும். எந்த ஒரு சோலார் பேனலாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக அதில் வந்து சைனாவோட தலையீடு கண்டிப்பாக இருக்கும். ஒன்று, சைனாலே அந்த பேனல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அந்த சோலார் செல்லை வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி சோலார் பேனலை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் REC த ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி இன் த வேர்ல்டு, சரிங்களா. சன்பவருக்கு அடுத்ததாக REC பார்த்திங்கன்னா ஹெட்குவார்டர்ஸ் இன் நார்வே அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் சிங்கப்பூர், சரிங்களா. இல்லை சைனாவோட தலையீடு எங்கேயுமே வர்றது. ஸோ REC பியூர் ஃபாரின் மேனுஃபேக்சர் பேனல். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, ரொம்ப டெக்னிக்கலாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதேமாதிரி REC ஹெட்ரோஜங்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இதே மாதிரி REC பேனல் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க, பட் ஓன்லி ஃபார் சென்னைக்கு மட்டும் தான். அதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா இங்கே தெரிஞ்ச ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நான் ஒரு சின்ன விழிப்புணர்வு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ என்னோடய எல்லா வீடியோஸில் நான் வந்து ஒரு டயலாக் சொல்லி முடிப்பேன், இனிமேட்டு இந்த வீட்டுக்காக நிலக்கரி எரிக்க வேண்டாம், நம்ம வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கோன்னு சொல்லுவேன், சரிங்களா. இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிருந்தேன், சார் ஒரு வீட்டுக்கு சோலார் பேனல் போடலாம், சென்னை ஃபுல்லாக சோலார் பேனல் போனது தான் என்ன ஆசை அடுத்த 10 வருஷத்தில். ஸோ வந்து எல்லாம் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸும் கம்மி பண்ணலாம், நிலக்கரி எரிக்கதை கம்மி பண்ணலாம், இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் இந்த பேனல் வந்து நாங்கள் ஆர்பர்லேருந்து தாம்பரம் ஷிஃப்ட்டு பண்ணோம், பார்த்தீங்களா. அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் கூட நானும் இருந்தேன், எங்களோட வண்டிக்கு முன்னாடி அந்த வண்டியும் இன்னொரு வண்டி போயிருந்தது, ஒரு வாகனம் போயிருந்தது.
கிட்டத்தட்ட இந்த 45 kilometers வந்து அந்த அந்த வண்டி புகையை கக்கினே போச்சு சரிங்களா. அதுக்கு அப்போ தான் நினச்சேன், நம்ம எவ்வளோ தான் சோலார் பேனல் போட்டாலும் இந்த மாதிரி வாகனம் வந்து புகை கக்கின்னு போச்சுன்னா அதுக்கு ஈக்குவலே கிடையாது, நீங்கள் எவ்வளோ சோலார் பேனல் போட்டாலும் சரி. ஸோ நம்ம வந்து நான் இவ்வளோ அப்படி தான் நினச்சி இந்த சோலார் பேனல் போடுறோம் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் கம்மி பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட அந்த டிரைவர் வந்து ஒரு 1500 rupees சார்ஜ் பண்ணார். 1500 ஒரு ஆயில் மாற்றதுக்கு வெறும் 200 rupees ஆகும், பட் அந்த ஆயில் அவர் மாற்றவே இல்லை. நான் போய் கேட்டதுக்கு நீ யார் பண்ண என்னை பார்த்து கேட்டார், இதை மாற்றினா நீ யார் என்ன நீ யார் என்னை க்வெஸ்சன் பண்ணுறதுன்னு கேட்டார் நான். ஸோ கேட்குற இடத்துல நான் இல்லை. ஸோ இவங்களாம் மாறாமல் நம்மளால் எவ்வளோ சோலார் பேனல் போட்டாலும் அது வேஸ்ட்டு தான் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு 200 rupees கொடுத்து ஆயில் மட்டும் மாற்றுங்க, ரொம்பலாம் பார்க்காதீங்க. சோலார் பேனல் போட்டால் தான் நம்ம வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை கம்மி பண்ண முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் கேரி பேக் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த துணிப்பை யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே நம்ம வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம வந்து கோக்ரீனாக மாறலாம் சரிங்களா. இதுதான் ரொம்ப சிம்பிளான கோக்ரீன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே விஷயம் கேரளாவில் நடந்தால் அதுக்கு விஷயமே வேறு, தண்டனையே வேறு. பட் இங்கே வந்து நம்ம வந்து இன்றைக்கும் லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கான்னு தான் பார்க்குறமே தவிர, ஒரு வாகனம் வந்து புகை கக்கின்னு போச்சுன்னா அதுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இங்கே இல்லை. பட் ஃபியூச்சரில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்மாட்டி என்னோடய எல்லா வீடியோஸில் இந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பார்க்குறவங்க யாரோ ஒரு வாட்டி அந்த இன்ஜின் ஆயில் மாற்றினாலே புகையை கம்மி பண்ணிடலாம் அவ்வளோதான் சரிங்களா. ஏன்னா நம்மளோட சில்ட்ரன்ஸ் அடுத்த ஜென்ரேஷனில் வரணும். ஸோ அதனால் நம்ம சென்னை வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ, தேங்க்யூ, பாய்ங்க.